சுகாதார அறிவுரைகள் நிகழ்ச்சி ஹெல்த் எடுக்கேஷன் ப்ரோக்ராமினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பார்ட் 3 நீரிழிவு நோய் பாகம் 3. இப்பகுதியினூடாக நீரிழிவு நோயாளர்களில் பொதுவாக செய்யப்படக்கூடிய பரிசோதனைகள் பற்றிய ஒரு மேலோட்டமான விவரணத்தை தர எண்ணியுள்ளேன். நீரிழிவு நோயினை இரு பிரதான வகைகளில் வகைப்படுத்தலாம். டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பதின்ம வயது டீனேஜர்ஸ் இளம் வயதினரிடம் காணப்படக்கூடிய நீரிழிவு நோய். சுமார் 5-10% இவ்வகையான நீரிழிவு நோயினை கொண்டுள்ளனர். பொதுவாக இவ்வகையான நீரிழிவு நோயினை கொண்டுள்ளோர் இன்சுலின் ஊசிகள் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்றனர். இரண்டாவது பிரதானமான வகை டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ். கிட்டத்தட்ட 90-95% இவ்வகையான நீரிழிவு நோயினை கொண்டுள்ளதால் மிக பரவலாக பொதுவாக காணப்படக்கூடிய நீரிழிவு நோயாக இது காணப்படுகின்றது. பெரும்பாலும் இவ்வகையான நீரிழிவு நோய் வயது வந்தோர்களிடம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இவ்வகையான நீரிழிவு நோய் பொதுவாக அதன் ஆரம்ப கட்டங்களில் பயங்கரமான நோயறிகுறிகளை காட்டாததனால் நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு இவ்வகையான நீரிழிவு நோயை கொண்டுள்ளவர்கள் ஆளாகின்றனர். நீரிழிவு நோயாளர்களில் பொதுவாக செய்யப்படக்கூடிய பரிசோதனைகள் பற்றி பார்ப்போம். பிளட் குளுக்கோஸ் லெவல். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கணித்தல். HbA1c ஹீமோகுளோபின் A1c. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவுகள் தொடர்பான பரிசோதனைகள். பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ்கள் பற்றி பார்ப்போம். கேபிலரி பிளட் சுகர் CBS. அடிக்கடி செய்யக்கூடிய விரலை குத்தி உடனடியாக சீனியின் அளவை குளுக்கோமீட்டரின் உதவியினூடாக கணித்து கொள்ளல். ரேண்டம் பிளட் சுகர் RBS. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இரத்தத்தில் உள்ள சீனியின் அளவினை ஆய்வுகூட பரிசோதனைகள் மூலம் கணித்து கொள்ளல். ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் FBS. 8-12 மணித்தியாலங்கள் வரை இரவிலிருந்து காலை வரை சாப்பிடாமல் இருந்து இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை ஆய்வுகூட பரிசோதனைகள் மூலம் பரிசோதித்துக் கொள்வது. போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் லெவல் PPBS. சாப்பிட்டு 2 மணித்தியாலத்தில் பரிசோதிக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு. மேலும் ஓரல் குளுக்கோஸ் டொலரன்ஸ் டெஸ்ட் பெண்களில் கர்ப்ப காலத்தில் செய்யப்படக்கூடிய குளுக்கோஸ் பரிசோதனைகள். நீரிழிவு நோயாளிகள் அவர்களது நீரிழிவு நோயினை சரியான முறையில் கட்டுப்படுத்தி கொள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள அவர்களது ஃபாஸ்டிங் பிளட் சுகரினை சராசரியாக 100 mg/dL விட குறைவாக பேணிக்கொள்ளல் வேண்டும். மேலும் அவர்களது போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் PPBS சாப்பிட்டு 2 மணித்தியாலத்தில் செய்யப்படக்கூடிய குளுக்கோஸின் அளவினை 140 mg/dL விட குறைவாக பேணிக்கொள்ளல் வேண்டும். ஹீமோகுளோபின் A1C HbA1c பரிசோதனையின் மூலம் கடந்த 2-3 மாதங்களில் இரத்தத்தில் சராசரியான குளுக்கோஸின் அளவினை கணிக்க முடிகின்றது. குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு இவ்வளவீடு மாறாமல் காணப்படுவதனால் நீரிழிவு நோயின் சரியான கட்டுப்பாட்டை அறிந்து கொள்ள இவ்வளவீட்டினை வைத்தியர்கள் பாவிக்கின்றனர். மேலும் இவ்வளவீட்டின் உதவியுடன் ஒரு நீரிழிவு நோயாளியின் சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான முறையில் மருந்துகள் பாவிக்கின்றாரா என்பது பற்றியதான உண்மைத்தன்மையை வைத்தியர்களால் அனுமானித்து கொள்ள முடிகின்றது. நீரிழிவு நோயாளியொருவர் இப்பரிசோதனையை எந்த சந்தர்ப்பத்திலும் செய்து கொள்ள முடியும். இப்பரிசோதனைக்கு சாப்பிடாமல் இருத்தல், சாப்பிட்டிருத்தல் போன்றவாறான தேவையொன்றும் இல்லை.
HbA1c இன் அளவு 7 சதவீதத்தினை விட குறைவாக ஒரு நீரிழிவு நோயாளி தனது வாழ்நாளில் தொடர்ச்சியாக பேணுவாராயின் அவருக்கு நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் கம்ப்ளிகேஷன்ஸ்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றன. நீரிழிவு நோய் ஒருவரில் நீண்ட காலமாக காணப்படுமாயின் நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் கம்ப்ளிகேஷன்களை அளவிடக்கூடியதான பரிசோதனைகள். மேலும் இள வயதில் நீரிழிவு நோய் ஏற்படுமாயின் இது டைப் 1 டயபெட்டீஸ் அல்லது டைப் 2 டயபெட்டீஸ் என வேறுபடுத்திக் கொள்வதற்காக செய்யப்படக்கூடிய பரிசோதனைகளையும் பொதுவான நீரிழிவு நோய் பரிசோதனைகளாக கொள்ளலாம். இன்ஷால்லா நீரிழிவு நோய் தொடர்பான மேலதிக பயனுள்ள விடயங்களுடன் அடுத்த பாகத்தில் சந்திக்கின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.